எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய்யை பந்தம் செய்ய போகிறோம். இது முருகனுக்கு ரொம்பவே உகந்தது இந்த பிரசாதம். நம்ம திருக்கார்த்திகைக்கு பார்த்திங்கன்னா ஊர்லெலாம் செட்டி நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலலாம் இந்த நெய்யப்பம் பொரி உருண்டை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. இது முருகனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதம். அதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செட்டிநாட்டில் ரொம்பவே ஃபேமஸ். இது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு வளை இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு வளக்கு மாவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு பச்சை அரிசி இருந்தால் மாவு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பச்சை அரிசி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 50 கிராம் உளுந்து, கால் ஸ்பூன் வெந்தயம், இந்த அளவில் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சு, ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், 200 கிராம் இட்லி அரிசி, 200 கிராம் பச்சரிசி மாவு பச்சரிசி, 50 கிராம் உளுந்து, கால் ஸ்பூன் வெந்தயம், ஊறட்டும், அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 மணி நேரம், 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிட்டு ரெண்டாவது பாதி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம மீதம் இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது மீதம் இருந்த அரிசியும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுவும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 350 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க, இதுவே நம்மளுக்கு நல்லா சரியாக இருக்கும். அது கூட நான் ஒரு மூடி தேங்காய் துருவி, பெரிய தேங்காயில் தான் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் சின்னதாக இருக்கனால 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதிலே 1 கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முதல்ல அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரே தடவையில் கூட அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யப்பவும் சுட்டுக்கலாம். இப்போ பணியாரக்கல்லில் வச்சுட்டு நான் அமுல் நெய் தான் எடுத்திருக்கேன். நெய் வந்து இதுக்கு அதிகமாகவே தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. இது நெய்யப்பனால நெய்யிலே தான் வேகும், இது அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடாயிடுச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்ல பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. தீயை கொட்டி குறைச்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா நெய்யப்பமும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெண்டாவது ஊற்றுனதும் சூப்பராக அரை முழுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெய்யப்பம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நெய்யப்பம் நீங்களும் கார்த்திகைக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு முருகனுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நெய்யப்பம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்